இப்போ கேசரி செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ரவை, சர்க்கரை, முந்திரி திராட்சை, கேசரி பவுடர், ஏலக்காய், நெய். இப்போவே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டிராப்ஸ் வந்து நெய் விட்டு, ரோஸ்டர் ரவையா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த நெய் விட்டு இந்த ரவையை வந்து வறுத்து எடுத்துட்டு செஞ்சாக்கா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னா அந்த நல்லா அந்த ரவை ஸ்மெல் நல்லா வாசனை வரும். இதை எடுத்து கொட்டிட்டு கேசரி பவுடர் கொஞ்சம் வர்றதுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர், இது ரொம்ப கலர் வேணும்ன்றவங்க போட்டுக்கலாம், லைட்டா இருக்கணும்ன்றவங்களுக்கு லைட்டா போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்த பிறகு ரவை போட்டு கிளறணும்.
ரொம்ப கொதிக்கணும்னு இல்ல, அந்த பபிள்ஸ் வந்த உடனே போட்டு கிளறணும். பபிள்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த பபிள்ஸ் வந்த உடனே கொஞ்சமா அப்படியே கொட்டி கிளறிட்டே இருக்கணும். அப்படியே கண்டினியூஸா கிளறிட்டே இருக்கணும். மசியா இருக்கும், இல்லைன்னா கட்டிட்டு போயிடும். நல்லா கிளறின பிறகு அப்படியே சுகர் போடணும். தேவையான அளவு சுகர் சிம்மில் வச்சிடணும். அப்போதான் அடி பிடிக்காது, இல்லைன்னா ரொம்ப அடி பிடிச்சிடும். ரவை போட்ட உடனே நல்லா சிம்மில் வச்சிடணும். தண்ணியிலே போட்டு இதை வேக வச்சா அந்த கிரிப்சியா இருக்காது, அந்த முறுமுறுப்பு இல்லாத ஒரு மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்டா போட்டு கலர்னாக்கா தான் முந்திரி நல்லா இருக்கும். நெய் நிறைய வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் எடுத்து சர்வ் பண்ணலாம்.